ஸ்ரீ குரு திகைக்க வைத்த வேண்டுதல் இந்த உலகம் மிகவும் விசித்திரமானது சில செயல்களை வியந்து நோக்கும் சில செயல்களை தாழ்ந்து நோக்கும் சில நடவடிக்கைகளை தலையில் வைத்து கொண்டாடும் சில வலையில் சிக்கிய மானை பார்ப்பது போல இரக்கத்துடன் பார்க்கும் நான்கு வயது குழந்தையிடமோ ஆறு வயது சிறுவனிடமோ நாம் எதையாவது வினவும் போது வயதுக்கு மீறி பதில் கிடைத்தால் ஆஹா என்ன சுட்டி என்று கைத்தட்டி கொண்டாடி மகிழ்கிறோம் அதே இருபது வயது வாலிபன் ஐந்து வயது சிறுவனைப் போல் பதிலளித்தால் ஒன்று பரிகசிப்போம் இல்லை உண்மை எதுவென உணர்ந்தால் பரிதாபப்படுவோம் குழந்தை வயதுக்கு மீறி பேசுவதை ஏற்றி ஏற்றுக்கொள்ளும் உலகம் வாலிபன் குழந்தைத்தனமாய் இருப்பதை வினோதமாக பார்க்கிறது வயதிற்கு தகுந்தபடி நடந்து கொள்பவர்கள் சில போது வேறு விதமாய் நடந்து கொள்வதை பார்த்து என்ன உன் செயல்கள் குழந்தைத்தனமாய் இருக்கிறதே என்று சொல்வதை பார்க்கிறோம் எந்த ஒன்றும் அந்தந்த வயதிற்கு இருக்க வேண்டும் கூடினால் கொண்டாட்டம் குறைந்தால் திண்டாட்டம் ஒருவர் குழந்தையை கையில் வைத்திருப்பார் அப்போது உறவினர் ஒருவர் வருவார் ஏய் ஏய் யார் வந்திருக்கா பாரு மாமா வந்திருக்கார் மாமா கன்னத்துல ஒரு அடி கொடு தட்டி சிரிக்கும் உடன் இருப்போரும் அடி வாங்கிய மாமாவும் மகிழ்வோடு தட்டி ரசிப்பர் அதே குழந்தை வளர்ந்து வாலிபனானவுடன் அந்த மாமாவை அடித்தால் ரசிப்பாரா ரகலையாகி விடும் அல்லவா அதே குழந்தை அதே மாமா ஆனால் வயதுதான் ரசிப்பையும் ரகலையையும் நிர்ணயம் செய்கிறது இறைவன் சிலபோது சிலருக்கு இயற்கைக்கு மாறாக இருக்கும்படி செய்துவிடுகிறான் வயதுக்கு தகுந்தபடி உடல் வளர்ந்தாலும் உள்ளத்தால் பல ஆண்டுகள் பின்தங்கி இருப்பது என இப்படி உலகெங்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் பூர்வஜென்ம பலன அப்படியெனில் அதை அனுபவிக்கும் காலம் எவ்வளவென்று யாருக்கு தெரியும் அது தெரிந்தால் சிருஷ்டி என்ற ரகசியம் தெரிந்தது போலல்லவா சரி இயற்கைக்கு மாறாக உள்ளவர்கள் வேறு வழியின்றி அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் அதிலே இன்னொருவர் தெரிந்தே சென்று சிக்கி தவிக்கும் போது அதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படி சிக்கி கொண்டவரை பற்றித்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் ஸ்ரீ குருராஜர் மீது பக்தி கொண்ட அந்த அன்பர் சந்திக்கும் பிரச்சனைகளை கண்டால் நாமும் கசிந்துருகுவோம் இன்னொருவர் சங்கடத்தில் இவர் சென்று சிக்கிக் கொள்வதும் அதை அந்த நேரத்திலும் அவர் ஸ்ரீ ராகவேந்திரரை விடாபிடியாக பற்றி கொண்டிருப்பதும் அவ்வளவு சுலபம் அல்ல அதற்கெல்லாம் பூர்வ ஜென்ம துணிவும் புண்ணியமும் கட்டாயம் இருக்க வேண்டும் இல்லையேல் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்கி போனவர் இப்படி விலக முடியாத பந்தத்தில் போய் வீழ்வாரா படியுங்கள் நாமும் ஸ்ரீ குருராஜர் பக்தியில் இவரை போல் வீழ்வோம் அவர் பெயர் கனகசபாபதி ஊர் திருநெல்வேலி பதினேழு வயதில் தாயை இழந்தவர் தன் தங்கையுடனும் தந்தையுடனும் வாசம் என்னுடன் பல காலம் தொடர்பில் இருப்பவர் ஸ்ரீ விபுதேந்திரர் குறித்து ஆய்வு செய்வதற்காக திருநெல்வேலி சென்ற போது என்னை நேரில் சந்தித்து நெகிழ்ந்தவர் அதற்கும் முன்னதாகவே கடிதம் மூலமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் எனக்கு அறிமுகமானவர் சாந்த குணத்தவர் மிகுந்த பொறுமைசாலி இல்லையேல் இப்படி ஒரு கஷ்டத்தை எப்படி தாங்க இயலும் அந்த பொறுமையும் சாந்தமும் குரு பக்தியும் அல்லவா அவரை பற்றி இந்நூலில் என்னை எழுது வைத்துள்ளது இவருக்கு இருபத்தி நான்கு வயதான போது இவரது தங்கைக்கு திருமணமாயிற்று தாய் பின் அடுத்த ஏழாண்டு காலங்கள் தங்கை உடனிருந்து வீட்டு வேலைகளை எல்லாம் செய்தது சௌகரியமாக இருந்தது தங்கையின் திருமணத்திற்கு பின் தந்தையும் மகனும் என இருவர் மட்டும் வீட்டில் இருந்தனர் மகளின் திருமண கடன்கள் ஓரளவு அடைந்த நிலையில் எல்லா தகப்பன்களையும் போல வீட்டிற்கு விலக்கேற்ற ஒரு மருமகள் வந்தால் நல்லதென்று கனகசபாபதியின் தந்தை நினைக்கலானார் வீட்டில் பெண்கள் யாரும் இல்லாததால் மருமகளின் வரவு மிகவும் அவசியமாகப்பட்டது பெண் பார்க்கும் படலம் துவங்கியது ஏதோ ஓராண்டு ஈராண்டு என்றால் பரவாயில்லை சுமார் பத்து ஆண்டுகள் தேடியும் தகுந்த பெண் ஏதும் தன் மகனுக்கு அமையாதது தந்தைக்கு மிகுந்த மன வருத்தத்தை தந்தது ஒவ்வொரு நாளும் வீட்டு வேலைகளை செய்யும் போது மனம் மேலும் வலித்தது கனக சபாபதிக்கு வயது முப்பத்தி நான்கு ஆகிவிட்டதே இப்படியே தட்டிக்கொண்டு போகிறதே ஜாதகத்தில் ஏதாவது கோளாறு இருக்கிறதா என்று ஜோதிடரிடம் சென்றார் ஜோதிடரும் நன்கு ஸ்புடம் போட்டு பார்த்து ஐயா வருத்தப்படாதீர்கள் உங்கள் மகனின் ஜாதகப்படி திருமண யோகம் இல்லை தெய்வ அருளால் நடந்தால் உண்டு ஜோதிடப்படி இல்லை என்றதும் எந்த தந்தைக்குத்தான் கஷ்டமாக இருக்காது கனக சபாபதியும் மனதை தேற்றிக்கொள்ள கொள்ள எத்தனித்தார் அது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அவ்வூர் நூலக கிளைக்கு சென்றார் ஏதாவது நூல் ஒன்றை எடுத்து வந்து படிப்போம் என எந்த தீர்மானமும் இன்றி சென்றார் அங்கே அவருக்கு ஸ்ரீ ராகவேந்திர மகிமை மூன்றாம் பாகம் கண்ணில் பட்டது ஸ்ரீ குருராஜரின் மீது எவ்வித ஈடுபாடும் பிடிப்பும் இல்லாத நிலையில் அவரைப் பற்றி ஏதும் அறியாத நிலையில் அந்நூலினை படிக்கத் தொடங்கினார் மெல்ல மெல்ல அவர் மனத்துள் ஸ்ரீ குருராஜரை பற்றிய நம்பிக்கை துளிர்விட துவங்கியது பின்னர் மற்ற பாகங்களையும் தேடி படித்தார் என்னுடன் அவ்வப்போது தொடர்பு கொண்டு தனது ஈடுபாட்டை தெரிவித்தார் கனகசபாபதியின் பெரிய மா வெங்கடேஷ் ஸ்ரீ ராகவேந்திர பக்தர் மந்திராலயம் சென்று வரும் அவரை போல தானும் செல்ல வேண்டும் என்று கனகசபாபதிக்கும் தோன்றியது அதனால் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தனியே மந்திராலயம் புறப்பட்டார் திரும்புகையில் திரு ஏ சுப்பிரமணியனையும் அவருடன் வந்தவர்களையும் சந்தித்த பின் கனக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி ஸ்திர ஆகியது சுப்பிரமணியம் ஆண்டுதோறும் திருநெல்வேலி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து நூற்று கணக்கானவர்களை மந்திராலயத்திற்கு அழைத்து சென்று வரும் புனித கைங்கரியத்தை செய்து வந்தார் இவரை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் நிறைய எழுதியிருக்கிறேன் பக்தி என்றால் அப்படியல்லவா இருக்க வேண்டும் இவர்களை போன்ற பக்திக்குத்தான் ஸ்ரீ குருராஜர் இவர்கள் இருக்கும் இடம் தேடி வந்து விடுகிறார் திருமண ஆசையே இல்லாதிருந்த சபாபதிக்கு தந்தை தன் தந்தை சமைப்பதற்கும் வீட்டு வேலைகளை செய்வதற்கும் படும் கஷ்டத்தை பார்த்து தனக்கு ஆனால் பரவாயில்லை என்ற எண்ணம் தோன்று துவங்கியது ஜாதகப்படி திருமண யோகம் இல்லை என்றாலும் நீ வணங்கும் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் மகிமை புரிந்து மனம் புரிய வைக்கலாகாதா என்று கனக சபாபதியிடம் தந்தை கேட்டபோது ஆமாம் குருராஜர் தனக்கு செய்து வைக்கலாம் தான் என்று தோன்றியது முதல் முறை தனியே மந்திராலயம் சென்று வந்த பின்னர் நண்பர்களுடன் சேர்ந்து பல முறை சென்று வந்தார் அவர் வைத்த வேண்டுகோளின் பயனா பலனாக ஜாதக ரீதியாக திருமணமே இல்லை என்ற நிலை மாறி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அவரது முப்பத்தி ஏழாவது வயதில் திருமணம் நடந்தேறியது தந்தைக்கும் உற்றார் உறவினருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி ஆயிற்று ஜோதிட கணிப்புகளை பொய்யாக்கி கடல் தாண்டும் யோகம் இல்லவே இல்லை என்று பல ஜோதிடர்களால் அடித்து சொல்லப்பட்ட நிலையில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை வாசக பக்தர் மந்திராலயத்தில் சேவை செய்து சிங்கப்பூரில் பணி கிடைத்து அங்கேயே தங்குமிடமும் வாங்கி ஸ்ரீ ராகவேந்திரரிடம் வேண்டிக் கொண்டதன்படி மந்திராலயத்தில் ஒரு தங்குமிடத்தை நன்கொடையாக அளித்து சென்னை வடபழனி அழகிரி நகர் கிழக்கு தெருவில் ஸ்ரீ குருராஜருக்கு ஒரு மிருத்திகா பிருந்தாவனம் அமைத்து அதையும் தானமாக நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஸ்ரீமடத்திற்கு தந்ததையெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஆறாம் பாகத்தில் கண்டோமல்லவா திரு ஜெயச்சந்திரனை பற்றி நினைவிற்கு வருகிறதல்லவா இங்கும் ஜோதிட கணிப்பை பொய்யாக்கி கனகசபதிக்கு திருமணம் நடந்திட அருள் புரிந்துள்ளதை பார்த்தோமே அப்படியானால் ஜாதகம் பொய்யா ஜோதிடம் பொய்யா அதன்படி கணித்து பலன் சொன்னால் அது சரியில்லையா என்று சிலருக்கு தோன்றலாம் எல்லாம் மெய்தான் சரியானபடி ஜாதகம் கணித்திருந்தால் சரியானபடி பலன் கணித்திருந்தால் அது பொய்யாகாது பின் எப்படி பொய்யாகிறது என்றால் நமக்காக குருராஜர் தெய்வத்திடம் வேண்டும் போது அவரது வேண்டுதலுக்காக அற்புதம் நிகழும் நாமும் தெய்வத்தை வேண்டி குருராஜரிடம் பாரத்தை இறக்கி வைத்து குருராஜரும் நமக்காக தெய்வத்தை வேண்டும் போது இதை அற்புதங்கள் நிகழும் ஆனால் இப்படி அற்புதம் நிகழ்ந்து கனகசபாபதிக்கு காலம் தள்ளி திருமணம் நடந்ததே எனும் சந்தோஷம் நீண்ட நேரம் நிலைக்கவில்லை பாவம் சபாபதிக்கு கண்ணுக்கு நிறைவான அழகான மனைவி கிடைத்தும் அந்த மனைவி இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் எழுதியதை போல் இருந்தார் ஆம் கனக சபாபதியின் மனைவி உடலால் வளர்ந்திருந்தார் உள்ளத்தால் பல ஆண்டுகள் பின்தங்கியிருந்தார் நடவடிக்கைகள் வயதிற்கு ஏற்றார் போல் இல்லை குழந்தைத்தனமாக இருந்தார் இப்படிப்பட்ட மனைவியுடன் எப்படி குடும்பம் நடத்துவாய் ஆரம்பத்திலேயே விலகிவிடு என்று சிலர் கனகசபாபதியின் மேல் இறக்கப்பட்டு சொன்னபோது இல்லை ராயர் கொடுத்த பரிசு மனைவி ராயரை வேண்டி கிடைத்த வரம் மனைவி அதனால் எந்த நிலையிலும் அவளை விட்டு பிரியமாட்டேன் என்று உறுதியாக சொன்னார் மருமகள் வந்தால் தனக்கு சமையல் கட்டிலிருந்து விடை கிடைக்கும் மகனுக்கும் வீட்டு வேலைகள் குறையும் என்று நினைத்தாரே இப்போது மருமகளுக்கும் சேர்த்து பணிவிடை செய்யுமாறு மகனின் நிலை ஆகிவிட்டதே என்று சபாபதியின் தந்தை தனக்குள்ளே வருத்தம் கொண்டார் அஷ்டமி பௌர்ணமி போன்ற நாட்களில் உளவியல் பிரச்சினை பெரிதாக இருக்கும் சமாளிப்பதற்கு கனக சபாபதி சற்று சிரமப்பட்டுதான் போவார் ஆனாலும் அவர் சோர்ந்து விடவில்லை அவர் மருந்துகள் விற்கும் விற்பனை பிரதிநிதியாக இருந்ததால் மருத்துவர்களிடம் ஆலோசனை கேட்டார் கனக சபாபதி உன் மனைவிக்கு குழந்தை பிறக்காதவரை இதே பிரச்சனையோடு தொடரலாம் கருத்தரித்தால் விபரீதமாக விடும் என்று எச்சரித்த போது அதிர்ச்சிக்குள்ளானார் இதை தந்தையிடம் கூறுவதா வேண்டாமா என்று குழம்பினார் பெரிய டாக்டரான குருராஜரிடமே இதையும் விட்டுவிடுவது என்று முடிவெடுத்தார் திருமணம் தாம்பத்தியம் குழந்தை பேறு என்னும் சங்கிலி தொடர் இருந்தால் எந்த தொலையும் எந்த தொல்லையும் இல்லை இங்கே சங்கிலியே கோர்க்க முடியவில்லை எங்கே அறுபடுவது என்று கனகசபாபதி வேதனையோடு சிந்தித்தார் குருராஜா எனக்கு திருமணமானது போல் குழந்தை செல்வமும் வேண்டும் இதற்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் ஜோதிடத்தால் ஆகாது என்பதை ஆக்கி தர சொன்னார் இப்போது மருத்துவர்கள் வேண்டாம் என்பதை வேண்டும் என்கிறார் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஏழாம் பாகத்தில் மகாதானபுரம் மோகனின் மனைவி வேண்டிரா வேண்டினார் அல்லவா குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிந்து கொண்டே திருமணம் செய்து கொண்டு பின்னர் குருராஜரிடம் நிபந்தனை விதித்து வேண்டினார் அல்லவா அதற்கும் ஸ்ரீ மந்திராலய மகா பிரபு அல்லவா அதேபோல் போல் இங்கும் கனகசபாபதியின் வேண்டுதலையும் ஸ்ரீ குருராஜர் ஏற்றார் ஆம் அவர் மனைவி கருவுற்றார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அழகான ஆண் மகவையும் ஈன்றெடுத்தார் பிரசவத்தின் போது கவனித்து கொள்ள கனகசபாபதியின் சகோதரி வந்திருந்தமையால் குழந்தை பிறந்து ஒரு மாத காலம் வரை எவ்வித பிரச்சனையும் இன்றி காலம் ஓடியது தங்கை ஊருக்கு சென்ற பின் கனகசபாபதிக்கு தொல்லைகள் பல வழிகளிலும் உண்டானது மனைவியை மட்டும் பார்த்து கொண்டது போக இப்போது மகவையும் சேர்த்து பார்த்து வேண்டியதாயிற்று மருத்துவர்கள் சொன்னதை போல் குழந்தை பிறந்த பின் மனைவியின் உளவியல் பிரச்சனை மேலும் தீவிரமானது கனகசபாபதியால் தனது வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை ஒரு கட்டத்தில் வேலையை விட்டுவிட்டு முழு நேரமும் உடனிருந்து மனைவியையும் அருமை மகனையும் கவனித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் வேலைக்கு ஆள் வைத்து கவனித்து கொள்ளலாம் கவனித்து கொள்ள செய்யலாம் என்றால் வெளிநபர் நபர் அருகில் அனுமதிக்க மறுத்தார் கனகசபாபதியின் மனைவி உடன் இருந்து உதவிகளை செய்து வந்த கனகசபாபதியின் தந்தை தன் மகன் படும் கஷ்டத்தை கண்டு மன வேதனை கொண்டு நோயில் வீழ்ந்தார் கனகசபாபதிக்கு இது இன்னமும் பேரிடியாகியது மனைவி மகன் தந்தை வேலை என எல்லாமும் சிக்கலானதால் ஸ்ரீ குருராஜரின் முன்பு நின்று தினம் தினம் குமுறி அழுதார் குழந்தையை மட்டும் எங்காவது பாதுகாப்பக பாதுகாப்பகத்தில் சேர்த்துவிட்டால் விட்டால் நிலைமை கொஞ்சம் சரியாகுமே என சிலர் சொல்லிய போது அது மட்டும் முடியாது என்று கதறினார் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் பிறந்தவன் அல்லவா அதனால்தான் வேங்கட்ராகவன் என்று பெயர் சூட்டியிருந்தார் குழந்தைக்கு ஆறு ஆனதும் மந்திராலயத்திற்கு அழைத்து சென்று மகானின் முன்பு கிடத்தி நன்றி சொல்லி வந்தவரால் குழந்தையை பிரிந்திருக்க முடியுமா என்ன அதனால் வேலையை விடுத்தார் தன் வீட்டிலேயே மாடியில் மருந்துகளை சேகரித்து வீட்டில் இருந்தபடியே மொத்த வியாபாரம் செய்தார் ஓரளவிற்கு நிலைமை சரியானதை போல் இருக்கையில் நோய்வாய்ப்பட்டிருந்த கனகசபாபதியின் தந்தை ஒரு நாள் திடீரென மாண்டு போனார் அப்போது குழந்தைக்கு ரெண்டு வயதுதான் ஆகியிருந்தது மனைவி குழந்தை தான் என்ற மூன்றே பேர் ஓடியாடும் குழந்தையை வைத்துக்கொண்டு வியாபாரத்தை சரிவர கவனிக்க முடியாது போயிற்று கேட்பவர்க்கு கேட்டதை கேட்ட நிற நேரத்தில் தர முடியாது போயிற்று வருமானம் குறையவே மனைவியின் நகைகளை ஒவ்வொன்றாய் அடமானம் வைக்க வேண்டியதாயிற்று சிலவற்றை விற்க வேண்டியதாயிற்று இப்படியே சில மாதங்கள் ஓடியபோது இனியும் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தபடியே காலம் தள்ள முடியாது என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது ஸ்ரீ குருராஜரிடம் சென்று மனமுருக வேண்டினார் தனக்கு ஒரு வழிகாட்டுமாறு உருகினார் என்னிடமும் தொலைபேசியில் தன் மனக்குமுறல்களை கொட்டினார் ஒரு நாள் அவர் திடமானது ஒரு முடிவெடுத்தார் வேறு யாரிடமும் அதை பற்றி கலந்து கலந்தாலோசிக்காமல் காரியத்தில் இறங்கினார் என்னிடம் மட்டும் அபிப்பிராயம் கேட்டார் ஆனால் அவர் அப்படி ஒரு முடிவு எடுப்பார் என்று நானும் நினைக்கவில்லை நான் என்ன ஸ்ரீ குருராஜரே கூட ஒரு கணம் திகைத்துத்தான் போயிருப்பார்